காஞ்சி மகாஸ்வாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் 4 பகுதி 333 பிரத்யக்ஷ சான்றுகள். மனஸ் விலகி ஆத்ம சாட்சாத்காரம் சித்திப்பதை புத்தியாலும் புஸ்தகத்தாலும் நிரூபிக்க முடியாது. அதற்கு நிரூபணம் பிரத்யக்ஷமாக இப்படி மனஸ் அடிபட்டு போய் ஆத்ம ஆனந்தத்தில் ஆழ்ந்திருக்கும் மகான்கள்தான். சதாசிவ பிரம்மேந்திரால் அப்படி இருந்தார். கையை வெட்டினால் கூட தெரியாமல் அவர் பாட்டுக்கு இருந்தார். கொடுமுடியிலே அவர் நிஷ்டை கூடி காவேரி கரையில் உட்கார்ந்தார். வெள்ளம் புரண்டு வந்து அவரை அடித்து கொண்டு போய் அப்புறம் அவர் மேலேயே மண் மேடிட்டு விட்டது. பகுநாள் கழித்து யாரோ அதை கொத்தின போது உள்ளே இருந்த அவருடைய கையிலே அடிபட்டு ரத்தம் பீச்சி அடித்தது. அடாடா, உள்ளே யாரோ ஆசாமி இருக்காப்ல இருக்கே என்று அவர்கள் இழுத்து போட்டார்கள். அவர் பாட்டுக்கு ஆனந்தமாக சிரித்து கொண்டு எழுந்திருந்து கால் போன போக்கில் போனார் என்கிறார்கள். அது 300 வருஷத்துக்கு முந்திய கதை. ஒருவேளை கதை கட்டினதாகவும் இருக்கலாம். எப்படி நம்புவது என்று கேட்கலாம். சமீப காலத்தில் நம்மகத்து பெரியவர்களே நேரில் பார்த்தவர்களாகவும் இப்படிப்பட்ட மகான்கள் இல்லாமல் போகவில்லை. கும்பகோணத்தில் இருந்த மௌனசுவாமிகளை நேரில் பார்த்தவர்கள் ஆச்சரியமாக சொல்கிறார்கள். நேரம் காலம் தெரியாமல் அவர் பாட்டுக்கு அப்படியே நிஷ்டையில் இருப்பாராம். கண் திறந்த நிலையில் சமாதியில் போனாரானால் எத்தனை மணி எத்தனை நாள் அவர் சமாதி ஸ்திதியில் இருந்தாலும் திறந்த கண் கொட்டவே கொட்டாமல் நிலை குத்திட்டபடி இருக்குமாம். விரலை முழிக்குள்ளே விட்டால் கூட இமை மூடாமல் இருக்குமாம். வாயிலே சிறிது ஆகாரத்தை பக்தர்கள் திணிப்பார்கள். அது ஏதோ கொஞ்சம் உள்ளே போனால் உண்டு, இல்லாவிட்டால் அது வாயில் அப்படியே அப்பிக்கொண்டு எறும்பெல்லாம் போட்டு பிடுங்கி உதடு வீங்கி தொங்கும். அதுவும் தெரியாமல் அவர் நிஷ்டையில் இருப்பார். முகத்திலே ஆத்ம ஜோதிஷின் பிரகாசம் வீசி கொண்டிருக்கும். தூக்கத்திலும் மனஸ் இல்லைதான் என்றாலும் அப்போது ஆத்ம ஞானமும் இல்லாததால் பிரகாசத்துக்கு பதில் வழக்கமாய் உள்ள சோபை கூட இல்லாமல் சொல்லக்கூடாதது மாதிரி கிடக்கிறோம். ஆத்மானந்தத்தின் பிரதிபலிப்பாக சமாதியில் உள்ள மகான்களுடைய முகத்திலோ பிரகாசமான மந்தகாசம் தவழ்ந்து கொண்டிருக்கும். 2-3 நாள் ஆகாரப்பற்றும் பசையும் ஒட்டி கொண்டிருந்தும் மௌனசுவாமி நிஷ்டை கலையாமலே இருந்தால் மற்றவர்கள் அதை எடுத்து போட்டு வாயை சுத்தி பண்ணி வேறு ஆகாரத்தை வைத்து பார்ப்பார்களாம். வேறு யோகி சிரேஷ்டர்களை பற்றியும் இப்படியெல்லாம் சொல்கிறார்கள். சர்க்கரையை அவர்கள் நாக்கில் வைத்து அழுத்தினால் கூட துளி எச்சில் சுரக்காமல் எத்தனை நாளியானாலும் கரையாமல் அது அப்படியே இருக்குமாம். நம்முடைய இகலோக ஆசைகளுக்கும் ஆனந்தங்களுக்கும் மரத்து போய் போக்கிய வஸ்துக்களின் ருசி இழுப்புக்கு கொஞ்சம் கூட ஆளாகாமல் இதற்கெல்லாம் அப்பாற்பட்ட பேரானந்தத்தை ருசித்து கொண்டு ஜீவன் அதிலேயே ஒன்றாகி திளைத்திருக்க முடியும் என்பதற்கு இதெல்லாம் அத்தாட்சி. இதே போல காசியில் பாஸ்கரானந்தர் என்பவரை தினம் தினம் நேரில் பார்த்த பல பேரும் சாட்சி சொல்கிறார்கள். நமக்கே நன்றாக தெரியும் ரமண சுவாமிகளை. புழுவும் பூச்சியும் போட்டு தொடை பிருஷ்டபாகங்களை குடைந்தாலும் தெரியாமல் ஆத்மாராமனாக உட்கார்ந்திருக்கிறார். இப்படிப்பட்டவர்களின் அனுபவத்துக்கு பெரிய சான்று இவர்களுடைய சந்நிதி விசேஷம்தான். இன்றைக்கு நம் தேசத்தின் பல பாகத்திலிருந்தும் வெளி தேசங்களிலிருந்தும் கூட பல பேர் ரமணாசிரமத்துக்கு வருகிறார்கள். எத்தனையோ மனசஞ்சலங்களோடு போராடி கொண்டு போனோம். இவர் முன்னாடி போய் உட்கார்ந்ததும் அத்தனை சஞ்சலமும் எங்கே போச்சு என்று தெரியாமல் மறைந்து ஒரே சாந்தமாய்விட்டது என்று சொல்கிறார்கள். இதிலே சில பேர் அப்புறம் நல்ல சாதகராகிறார்கள். அப்படி ஆகாமல் சம்சார வாழ்க்கைக்கே திரும்புபவர்கள் கூட ஆசிரமத்தில் மட்டும் தங்கள் மனஸ் சம்சாரத்தில் ஒட்டாமல் கொஞ்ச நாளையாவது ஒரு அலாதியான அமைதியை அனுபவித்தது என்று சொல்கிறார்கள். இத்தனைக்கும் அவர் என் மாதிரி லெக்சர் அடிப்பதில்லை. ஏதாவது கேட்டால் மட்டும் சொல்கிறார். ஆனாலும் அவர் எதுவும் பண்ணாமல் சும்மா இருப்பதே மற்றவர்களுக்கு ஒரு சாந்தியை அளிக்கிறது என்கிறார்கள். தூங்குகிறவனை பார்த்தால் இப்படி ஆகிறதோ, டல் தானே அடிக்கிறது. ஜீவன் உள்ளதாக ஒரு அனுகிரக சக்தி ஞானிகளிடமிருந்து மற்றவர்களுக்கு பாய்வதாலேயே இவர்கள் எல்லாரும் சூன்யமான ஒரு சாந்தத்தில் இருப்பவர்கள் இல்லை, பூர்ணானந்தமான சாந்தத்திலே இருப்பவர்கள் என்று நிரூபணமாகிறது. அனுகிரக சக்தியாலே அந்த மாதிரி உயர்ந்த நிலை மற்றவர்களுக்கும் தற்காலிகமாகவாவது கிடைக்கிறது என்றும் ப்ரூவ் ஆகிறது. இதையே விஸ்தாரம் செய்து பார்த்தால் ஈஸ்வர கிருபையால் ஜீவனுக்கு சாஸ்வதமாகவே மனஸ் விலகி ஆத்ம அனுபவம் உண்டாக முடியும் என்பதை ஒப்புக்கொள்ள முடிகிறது. குழந்தை போல
ஒரு வஸ்திரமும் இல்லாமல் அன்று சுகபிரம்மமும் சமீப காலத்தில் சதாசிவ பிரம்மமும் ஆனந்தமாக காடு மலை நதி என்று சஞ்சாரம் பண்ணி கொண்டிருந்தார்கள் என்று படிக்கிறோம். ஆத்ம அனுபவிகள் அடித்த சிலையாக நிர்விகல்ப சமாதி நிஷ்டையில் இருக்கும்போது கூட அவர்கள் உள்ளே ஆனந்தமயமாய் இருப்பது அவர்களுடைய வெளி தோற்றத்திலிருந்தே தெரியும்.